வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்புகழ் திருத்தல உலா என்ற தலைப்பிலே வள்ளிமலையின் அமைந்த ஒரு திருப்புகழ் பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க முற்படுவோம். பொது பாடல் என்ற தலைப்பிலே இது இருந்தாலும் வள்ளிமலை பாடியதுதான். போத நிர்குண போதா நமோ நம, நாத நிஷ்கள நாதா நமோ நம. இந்த பாடலிலும் நமோ நம நமோ நம நமோ நம என்று அருணிநாத பெருமான் ஒரு போற்றி சொல்லுவாரைப் போல பாடியிருக்கிறார். நமோ நம என்றால் வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். இந்த வணங்குகின்றேன் என்று சொல்லுகிற பொழுது ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது, மனப்பூர்வமாக சொல்லணும். அந்த பணிவு உண்மையாக இருக்கணும். போத நிர்குண போதா நமோ நம. போத ஞானம் பொருந்தியவன், நிர்குண குணங்களே இல்லாதவன். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், குணங்களே இல்லாதவன் முருகனா என்று கேட்டால் அப்படி அர்த்தம் இல்லை. குணம் என்ற ஒன்று இருக்குமானால் அது ஒரு குறை தான். என்னன்னு கேட்ட குணம் இல்லைன்னு ஒன்று நிலை வரும். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, குணம் என்பது எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் குணம் இல்லாத ஒரு நிலையும் எனக்கு இருக்கிறதுன்னு ஆகிடும். ஒளி இருக்கிறது என்றால் இருள் இருக்கிறது என்ற ஒன்றும் இருப்பது போல, பகல் வருகிறது என்றால் இரவு ஒன்று வரும் என்பது போல. அப்போ எது ஒன்றை நாம் கொஞ்சம் அழகுபடுத்தி பேசினாலும் அடைமொழிப்படுத்தி பேசினாலும் அந்த அடைமொழி வருகிற பொழுது அது இல்லாத நிலையும் அங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம். உதாரணமாக மனிதர்களாக இருக்கிற நமக்கெல்லாம் குணங்கள் உண்டு, முக்குணங்கள்னு சொல்லுவோம். ராஜசம், தாமசம், சாத்வீகம். ராஜசம் கோபத்தை காட்டுவது, தாமசம் சோம்பலாக இருப்பது, சாத்வீகம் நடுநிலையாக இருப்பது. நம்முடைய ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது கணவனாக இருக்கிறவரோ அல்லது மனைவியாக இருக்கிறவரோ சில நேரங்களில் குணங்கள் மாறி மாறி வரும். எனக்கு மூடு சரியில்லைன்னு சில பேர் சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா மைண்டு சரியாக இல்லைப்ப அப்படின்னு கோவப்படுறேன்னு. அதாவது தன்னுடைய கணவன் எந்த நேரத்தில் ராஜச குணத்தில் இருப்பான், தன் கணவன் எந்த நேரத்தில் தாமச குணத்திற்கு போவான், தன் கணவன் எந்த நேரத்தில் சாத்வீகமாக இருப்பார் என்பதை மனைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மனைவியினுடைய மனநிலையிலும் இதுவாண்டு மூன்று குணங்கள் மாறி மாறி வரும். இந்த மூன்று குணங்களில் எந்த குணம் எப்படின்னு புரிந்து கொள்வது தான் புரிந்து கொண்டு வாழ்வதுன்னு திருமணத்தினுடைய அஸ்திவாரமான அமைப்பு. இப்போ நமக்கு மூன்று குணங்கள் இருக்குன்னா குணங்கள் இருக்குன்னாலே இல்லைன்னு ஒரு நிலை வரும். அதனால் இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு குணங்கள் இருக்குன்னு சொன்னால் ஒரு குற்றமாயிடும். குணங்களே இல்லை அப்படின்னா நடத்தமே எல்லாமே ஒரே நிலை தான், அவருக்கு மாறி மாறி வருதல் கிடையாது. அதான் நிர்குணம். நீங்கள் என்ன கேட்கலாம், வள்ளுவப்பேராசிரியன் என் குணங்கள் என்று சொல்லுகிறாரே, கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த என் குணங்கள் என்பது எல்லா விதமான குணங்களையும் உள்ளடக்கியது என்ற ஒன்றை புரிந்து கொள்ளலாம். அதில் நீங்கள் முழுக்க திரட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே குணம் தான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு குணமற்ற நிலை கிடையாது. அதை நம்முடைய சிவாகமங்கள் என் குணங்கள் என்று வரையறுத்து கூறுகின்றன என்று திருவள்ளுவர் அதை அப்படி அழகுபடுத்தி பேசுகிறார். ஆனாலும் நிர்குணம் நிர்குணன் என்பதுதான் பெருமானுக்குரிய லட்சணம். போத நிர்குண போத, குணமே குணமில்லை, குணம் என்ற ஒரு நிலை இருக்கிறது இல்லை என்ற அந்த நிலைக்கே போகாத ஞானம் பொருந்தியவரே நமோ நம. நாத, ஒளிமயமாக இருக்கின்ற இறைவனே. நிஷ்கள, நிஷ்கலன்னா உருவமற்றவன். சகலன், அந்த லா வந்து வெள்ளிக்கிழமைக்கு வருகிற லா. சகலம்னா உருவம் உடையவன், நிஷ்கலம்னா உருவம் அற்றவன். நாத நிஷ்கல நாதா நமோ நம. பூரண கலைசாரா நமோ நம. பஞ்சபானன் மன்மதன். மன்மதனுடைய மைத்துனாக இருக்கின்றவன் முருகன் என்று பார்த்தோம். அதனால் மன்மதனுடைய நிலையிலே இருக்கிற பஞ்சபான பூமன் மைத்துன,
பூபா நமோ நம நீப புஷ்கதாள நமோ நம. புஷ்பகதாள என்பது கடப்ப மாலை. நீபம் என்ற சொல்லுக்கு கடப்ப மாலையின் அர்த்தம். அதை அணிந்து கொண்டிருக்கிற முருகனே நமோ நம வணங்குகிறேன். போத சொர்க்கபுபாலா நமோ நம சங்கமேரும் மாதம் அமிழ்த்திரையே நமோ நம. அதாவது வேதங்கள் மற்றெல்லாம் திரையே திரையேன்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று என்று அர்த்தம். ரிக்கு யஜுர் சாமம் என்று சொல்லப்பட்ட அதர்வணத்தை சேர்க்க மாட்டாங்க. மூன்று வேதங்கள் என்று திரை என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுகிறார். இப்படி பல்வேறு விதமான நிலையை சொல்லிக்கிட்டே வர்றவர் இங்கே அடுத்த பகுதியிலே கீத நிறுத்த வேதாளடவி முனட பாத நாத புத்திர. இந்த பேய் கூட்டங்களோடு வேதாளம் என்ற பேய், வேத பேய் கூட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிற நாதன் சிவபெருமான், நாத புத்திர என்றால் சிவபெருமானுக்கு மகனே. பாகீரதி கிருபா. பாகீரதி என்றால் கங்கை. அந்த கங்கையின் மைந்தனாக விளங்குகின்ற முருகனே. சமுத்திர சமுத்திரமாகிற கங்கை நதியின் மகனாயிருக்கின்றவனும் சமுத்திரத்தில் அமைந்தவனுமாயிருக்கிற முருகனே. ஜீ முதவாகனர் தந்தி பாகா. அருமையான சொல்லாட்சி. ஜீ முதம் என்றால் மேகங்கள். மேகங்களை வாகனமாக கொண்ட இந்திரன், இந்திரனுடைய மகளாயிருக்கின்ற தந்தி பாகா. தந்தி என்ற சொல் இங்கே யானை என்ற பொருளில் வருகிறது. யானை என்பது இந்திரனுக்கு மகளாக வளர்க்கப்பட்ட தேவயானை. அந்த தெய்வயானையின் பாகா. தெய்வயானையின் பாகா என்றால் தெய்வயானையை ஒரு பக்கத்தில் வைத்திருக்கின்ற முருகனே என்று அர்த்தம். விழி. தந்தி என்ற சொல் ஒரு அருமையான சொல். தந்தங்களை உடையது யானை என்ற பொருள் தான் வருகிறது. அது அந்த செய்தி வருகிற போது ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சிவபெருமான் உமையம்மை முருகன் மூன்று பேர் சேர்ந்து உட்கார்ந்தா சோமாஸ்கந்த மூர்த்தம் சொல்லுவோம். ச என்றால் சிவன், உமா என்றால் அம்பாள், ஸ்கந்தன் என்றால் முருகன். இந்த மூன்றையும் சேர்த்தா சோமாஸ்கந்தம்னு வரும். சோமாஸ்கந்த மூர்த்தம் சிவபெருமான் கோயில் இருக்கும். நீங்கள் உங்கள் பேரப்பிள்ளை அழைச்சிட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா இது என்ன தாத்தா மூணு இருக்குதுன்னு சொன்னால், இல்லைப்பா இதான் அப்பா சிவபெருமான், இதான் அம்மா உமையம்மை, பக்கத்தில் முருகன் நடுப்புற உட்காந்துருக்கிறார், செல்லமாக உட்காந்துருக்கார். இன்னும் நீ விளக்கன்னு சொல்லிவிட்டு சோமாஸ்கந்த மூர்த்தம்னு சொல்லிவிட்டு புறப்பட்டிங்கன்னா தாத்தா கொஞ்சம் நில்லுங்கம்மா பேரேன். என்னடா கண்ணுன்னு கேட்டால், இது மாதிரி விநாயகரை உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு தோற்றம் உண்டா, அது மாதிரி ஒரு அமைப்பு உண்டான்னு கேட்டால், விநாயகர் உட்காந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரா தம்பின்னு சொன்னோம்னா நாம் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளாமல் சொல்லுகிறோம்னு அர்த்தம். என்ன சொல்லணும்னா, விநாயகர் நடுப்புற உட்காந்துருக்க மாதிரி ஒரு தோற்றம் உண்டாத்த கண்ணு என்னன்னு கேட்டால் தந்தி சக்தி விடங்கர்னு பேர். கல்வெட்டில் வருகிறது. தந்தினா யானை, சக்தினா அம்பாள், விடங்கர்னா சிவபெருமான். எனவே அது சேர்ந்த நிலையில் தந்திங்கிற சொல் இங்கே விநாயகரை குறிக்கிறது. அதுபோல் இங்கே தந்தின்னா யானை. தந்தி பாகா தெய்வ யானையின் பாகனே என்று சொல்லி பல்வேறு விதமான நிலைகளையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் வாயு. வாயுதாம் அசுரர் சுரர் தம்பீரானே. சுரர் என்றால் தேவர்கள். தேவர்களின் தம்பீரான், தேவர்களின் தலைவன் என்ற கருத்திலே சொல்லி முருகப்பெருமானை தேவசேனாபதியாக இருக்கிறான் என்று சொல்லி விழித்து, தேவசேனாபதியாக இருக்கிற முருகப்பெருமானே எனக்கு அருள் செய்க என்று பிரார்த்தனை செய்வதுதான் இந்த பாடல் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பாடலை இசையோடு இப்பொழுது பாடுகிறார்கள். போத நிர்குண போதானமோனம நாத நிஷ்கள நாதானமோனம பூரண கலை சாரானமோனம பஞ்சபாண பூபன்மை துண பூபானமோ நம நீப புஷ்பகதாள நமோ நம போக ஸ்வர்க்க பூபா
ಪ್ರಿಯವೇಲಾಯುಧ ಸುರ ಕಂಬಿರ
அபிராம விநாயக பிரிய வேலாயுதாசுரர் வள்ளிமலை என்ற தலத்தில் அமைந்திருக்கிற இன்னொரு பாடல், அருமையான பாடல். இதில் சில சொல்லாட்சியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல பெருமாளே என்றுதான் இந்த பாடலை முடிக்கிறார். வள்ளியை மணந்த பெருமாளே, வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளேன்னு சொல்லுகிறார். வள்ளி என்று சொல்லுகிற வள்ளிக்கிழங்கு படர்ந்திருக்கின்ற வள்ளிமலை என்று சொல்லுகிற தலத்திற்கு சென்று வள்ளியை மணந்த இறைவனே முருகனே என்று வள்ளிமலையில் பாடியதற்கு குறிப்பு வைத்து பாடுகிறார். இதில் அல் அசல, அந்த அல் அசல அசல் அடைந்த என்று சொன்னால் அசலம், அசலம் என்றால் மலைன்னு அர்த்தம், ஜலம் என்றால் தண்ணீர், அச்சலம் என்றால் மலைன்னு அர்த்தம். தண்ணீர் என்றால் அசைந்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம், அசையாதிருப்பது மலை. அதனால் அப்படிப்பட்ட மலை கல் அசல மங்கை பர்வதமலை. அந்த பர்வதமலையினுடைய அரசனாயிருக்கிற பர்வதராஜனுடைய மகளாகிய பார்வதி, அந்த பார்வதியின் மகனாகிய முருகனே என்று கொண்டு கூட்டுகிறார். அதன் பிறகு இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த சொல்லிட்டே வந்தவர் கல்லசலமங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரைகண்ட புலவோனே. பர்வதராஜனுடைய மகளாயிருக்கிற பார்வதியின் திருவருள் பெற்று அந்த அருள் ஞானம் பெற்று கல்வியில் கரைகண்ட புலவோன் யார் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சங்க காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் புலவராக இருந்து வாழ்ந்திருக்கிறார், ஆட்சி பண்ணியிருக்கிறார், நக்கீரருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார், இப்போ பல பேர் விஷயம் செஞ்சிருக்கிறார். அந்த வகையில் கல்வி கரைகண்ட புலவோன், கல்வியில் கரைகாணவும் என்று சொன்னால் நம்மால் முடியாது, கற்றது கையளவு கல்லாது மலையளவு என்று சொல்லுவார்கள். அந்த நம்மெல்லாம் பிடித்தப்பட்டது. ஆனால் முருகப்பெருமான் கல்வியில் கரைகண்ட புலவன், கல் ஒழுகு கொன்றை வள்ளல் தொட அன்று கல் அலற ஒன்றை அருள்வோனே. கல்லல் அற இங்கே எப்படி பிரிக்க வேணும் என்றால் கல் ஒழுகு கொன்றை, அந்த கல் என்பது எதுகை நோக்கி வருகிறது, இங்கே தேன். வள்ளல் தொழ, வள்ளல் சிவபெருமான், கொன்றை மாலை சூடியிருக்கின்ற வள்ளல் என்று சொல்லிவிட்டமையினால் இது முருகனை குறிக்கவில்லை. இதுவே நீபமலை, நீபமாலை கடப்ப மாலைன்னு சொல்லி சூடுகிற வள்ளல்னால் முருகனை குறிக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு அடையாளமான மாலை உண்டு. கொன்றை மாலை சிவனுக்குரியது, கடப்ப மாலை முருகனுக்குரியது. இங்கே கொன்றை வள்ளல் என்று குறிப்பிட்டிருப்பதனால் கொன்றை மலர் அமைந்திருக்கின்ற மாலை சூடியிருக்கிற வள்ளல் சிவபெருமான். சிவபெருமான் தொழ அன்று கல்லல் அற, கல்லல்னா ஐயம், சந்தேகம், அது அரும்படியாக குழப்பம் நீங்கும்படியாக ஒன்றை அருள்வோனே. ஒன்றை என்பது ஓம் என்ற பிரணவத்தை. சிவபெருமானுடைய செவியிலே முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்தார் என்பது வரலாறு, அதை சொல்லுகிறார். அடுத்த வரி ரொம்ப அருமையான வரி, வல் அசுர, வல் அசுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச. இது என்னன்னா, இப்படி அதை படிக்கும்போது அப்படி படிக்கணும், வல் அசுரர், வலிமையான அசுரர்கள், அஞ்ச நல்ல சுரர், நல்ல தேவர்கள் விஞ்ச. பார்த்தா எப்படி இருக்கும்னா வல் அசுர நல்ல அசுரன் தான் இருக்கும். அதை படிக்கிற பொழுது பிரித்து வல் வல் அசுரர் நல்ல சுரர் என்று பிரித்து படித்து வல் அசுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச,
வல்லமை தெரிந்த மயில் வீரா, வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே என்று அருமையான முறையில் இங்கே விழித்து பாடுகிறார். பெருமாளே பெருமாளே என்று வழக்கம் போல முருகா என்று விழிக்கின்றார். அதில் என்ன எனக்கு என்ன கேட்கிறார், துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளியக எகடம்பு தரவேனும். எனக்கு என்ன படவனும்னா, தேன் பிளிற்றுகின்ற கடப்ப மாலை, நீ அணிந்திருக்கின்ற கடப்ப மாலை எனக்கு தர வேண்டும். அப்படின்னா என்ன தெரிகிறது என்றால், ஒருவர் அருள் நமக்கு கிடைக்கிறது என்றால், ஒருவர் அன்பு நமக்கு கிடைக்கிறது என்றால், அவர் அணிந்திருக்கிற ஏதேனும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும். அதனால தான் அதைத்தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பூ கொடுக்கறது அன்பின் அடையாளம் என்ற வகையில் தான் ஒரு பூ கொண்டி ஒரு சொந்தக்காரன் வாங்கி கொண்டு கொடுக்கறது, ஒரு பொக்கையை கொடுக்கறது, ஒரு விதமான ஒரு மாலை கொண்டு போடுறது, இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்னா, பூ என்பது அன்பின் அடையாளம், அருளின் அடையாளம். மனிதர்கள் அன்பு பரிவர்த்தனைக்கு பூ கொடுக்கிறார்கள், இறைவன் அருள் பரிவர்த்தனைக்கு மாலையை இந்த ஒரு பூ உதிர வைத்து அருள் காட்சி காட்டுகிறார். அதுதான் சொல்லுகிறார், எனவே முருகா எனக்கு அது மாதிரி ஒன்று கொடு சுவாமி என்று கேட்கிறார். சொல்லும் அரவிந்த வல்லிதனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே. என்னுடைய வினை தொல்லை வினை, தொல்லை வினைன்னா தொல்லை என்பது பழமை, தொல்லை என்பது கஷ்டம்னு அர்த்தம் பண்ணப்படாது. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே என்று ஒரு அருமையான பாடல் திருவாசகம் பற்றி சொல்ல வருகிற பொழுது, தொல்லை இரும்பிரவி என்றால் தொல்லை இல்லை, தொன்மையான பழமையான என்னுடைய பிறவின்னு அர்த்தம். அப்படி இங்கே தொல்லை வினை என்று முனியாதே, நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய பழைய வினப்பா என்று சொல்லி என்னை விட்டுறாங்க சுவாமி. அதான் நம்ம கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் தலையெழுத்து கஷ்டப்படுற, உன் வினை கஷ்டப்படுற என்று சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடாது. யார் கஷ்டப்பட்டாலும் தயவு செய்து இப்போ ஒரு செய்தி சொல்லிவிடுகிறேன், உங்களை நாடி வருகிறவர்கள், எழுத்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, சொந்தக்காரவங்க யாராவது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உன் தலையெழுத்து கஷ்டப்படுறேன் என்று சொல்லாதீங்க. அது அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன் கவலைப்படுற, இந்த வினாடி அந்த வினை நீங்கிடலாம், இன்றைக்கி சாயந்தரம் நீங்கிடலாம், நாளை காலையில் இந்த வினை, ஏன்னா வினை வந்ததும் தெரியாது, வினை எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியாது, வினை எந்த வினாடி நீங்கும்னு தெரியாது. நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கணும்ப்பா வினை கவலைப்படாத என்று சொல்லுகிற அந்த அன்பு வார்த்தை மட்டும்தான் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். அப்படி சொல்லி சுவாமி எனக்கு எல்லா விதமான நிலைகளும் அருள் செய்கிற வகையிலே கடப்ப மாலை ஒன்று கொடுங்க சுவாமி என்று பிரார்த்தனை செய்கிற அருமையான பாடல்தான் இந்த திருப்புகழ் பாடல் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். இப்பொழுது அந்த பாடலை இனிமையான நிலையில் பாடுகிறார்கள். மறவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதேன், தொய்ய வரி வண்டு செய்யமது உண்டு துள்ளிய கடம்பு தரவேணும். சொல்லும் அறவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதேன், தொய்ய வரி வண்டு செய்யமது உண்டு துள்ளிய கடம்பு தரவேணும். கல்லச்சலமங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே, கல் அச்சலமங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே, கள் ஒழுகு கொன்றை வள்ளல் தொழ அன்று
கல்லல் அறவொன்றை அருள்வோனே கள்ளொழுகு கொன்றை வள்ளல் தொழ அன்றே கல்லல் அற ஒன்றை அருள்வோனே வல்ல சுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரன் வல் அசுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரம் வள்ளி படகின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே கள்ளி படகின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே வள்ளியை மணந்த பெருமாளே துய்ய வரிவண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தரவே